அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜெசி வ்ளாக். இன்னைக்கு ரெசிபி எதுவும் கிடையாதுங்க, தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்துருப்பீங்க என்னென்னு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? டேண்டஃப் தான். டேண்டஃப் இல்லாதவங்க யாருமே இல்லை. பெரியவங்களும் சின்ன பிள்ளைங்க வரைக்கும் டேண்டஃப் இருந்துட்டு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டேண்டஃப் அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டெட் செல் தான் நமக்கு டேண்டஃபாக உருவாகுது. ஒன்ஸ் டேண்டஃப் வந்துட்டாலே நம்ம ஸ்கேல்ப் இருக்கு இல்லையா, அது அப்படியே ட்ரைனஸ் ஆகிடும். நமக்கு தலையில் இச்சிங்னஸ் இருந்தாலே நம்ம டேண்டஃப் வந்துருச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாருமே காசு செலவு பண்ணி ஷாம்பூ கண்டிஷனர் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் எதுலேயுமே ரிசல்ட்டு கண்டிப்பாக இருந்திருக்காது. அப்படிலாம் இனிமேல் வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க. சில பேருக்கு டேண்டஃப்னாலே தலையில் பார்த்தீங்கன்னா காயம் வந்துடுது, அதனாலேயே சுரிஞ்சு சுரிஞ்சு தலையெல்லாம் வந்துட்டு காயமாயிடும். என்ன தான் காசு செலவு பண்ணி ஷாம்பூ கண்டிஷனர் இதெல்லாம் யூஸ் பண்ணி டேண்டஃப் குறையிலே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இனிமேல் அந்த கவலையெல்லாம் தூக்கி போடுங்க. நான் உங்களுக்கு சூப்பரான ரெமெடி சொல்லித்தரேன், அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெமெடி பார்த்தீங்கன்னா 100% இல்லை 200% ப்ரூவ் ஆனது, மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரெமெடிக்கு தேவையான ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தீங்கன்னா வேப்பிலை. வேப்பிலை எல்லாருக்குமே தெரியும் அண்ட் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது. இந்த வேப்பிலையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருக்குது, அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, தென் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்குங்க. ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன தெரியுமா? வைரஸ் இருக்குது இல்லையா, வைரஸை அழிக்கக்கூடிய தன்மை தான் நிறையவே இருக்குது அந்த ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸ்கின் இச்சிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேப்பிலை பேக் கூட போட்டு பார்க்கலாம், வேப்பிலை நல்லா ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெமன். லெமனில் விட்டமின் சி இருக்குது. லெமனில் முக்கியமான ஃபேக்டர் ஒன்று இருக்குங்க, அது என்ன தெரியுமா? பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணி வைக்கும். லெமன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்டஃப் குறையுங்க. பேக் ரெடி பண்ணுறதை பார்க்கலாமா? மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் வேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்னோடய ஹேர் ஷார்ட் ஹேர் அப்படின்றதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். லாங் ஹேர் இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு மடங்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாதி லெமனை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மருதாணியில் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக. பேக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா பல்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பல்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இதை இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சார் எடுத்துக்கோங்க. சார் எடுத்து தலையில் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் நல்லா அப்சர்வ் ஆகும். ஃபில்டர் பண்ணாமல் டைரெக்டாக அப்ளை பண்ணுங்க அப்படின்னா ஒரு மாதிரி தலையில் சக்க மாதிரி இருக்கும். இப்படி யூஸ் பண்ணக்குள்ளே ஸ்கேல்பில் சீக்கிரமாக அப்சர்வ் ஆகாது. இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த பேக்கை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த பேக்கை மந்த்லி 3 times எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்னா வீக்லி 1 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 200% நீங்கள் இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் கண் கூடவே பார்ப்பீங்க டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகிறத. எனக்குமே டேண்ட்ரஃப் இருந்துச்சு, இந்த ரெமெடி யூஸ் பண்ணி எனக்குமே இல்லை. இந்த ரெமெடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய பாசிட்டிவான கமெண்ட்டை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.